ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஜேம் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா பிகேஎக்ஸ்டி தாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துருக்கு இப்போவே. என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து ஜினேஷ் கேமிங்கில் தான் பிகேஎக்ஸ்டி வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கி என்ன ஜேம் கேமிங்கில் போகிறோம்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ரீசன் தான். இந்த வீக் பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டில் பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா விடலை, ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கொடுத்து முடிச்சு விட்டுவிட்டாங்க. இதுவே நான் ஜினேஷ் கேமிங்கில் போட்டேன் அப்படின்னா வியூஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா லோவ் ஆயிரும். ஸோ வீடியோட டைமிங்கும் வந்து ரொம்ப கம்மியாயிரும், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜேம் கேமிங்கில் போட்டு பார்க்கலாம் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஸ்ட்ராங்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வரட்டு, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜீரோ கிராவிட்டி ஈவென்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா சம்மர் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, பட் அது எப்போ வருது அப்படிங்கிறது எனக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணி பார்க்கல, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் வர ஆரம்பிக்கிட்டோம். ஸோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ப்ளே பண்ண போகலாம். ஸோ ஸ்டோரில் ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாமா? ஓகே, வேறு ஏதோ ஒன்று தான் இருக்குது. ஸோ காஸ்ட்யூம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ ஓபி எதுவுமே கொடுக்கலடா, என்னடா எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துட்ருக்கலாம்டா எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டில், என்னடா பண்ணுறது? ஓ மை காட், ரொம்ப மோசமாட்டாங்க இந்த வீக்கே. ஸோ ஏனே தெரியல, இப்படி பார்த்ததே இல்லை பிகேஎக்ஸ்டியை, ரொம்ப ரொம்ப மோசமாட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஈவெண்ட்டே இன்னொரு ஒரு வாரம் விட்டுருந்தா கூட அந்த ஒரு கேம் பிளே வச்சு நம்ம வந்து போட்டுருக்கலாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க, இந்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக விட்டாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் வரட்டும். சில அதையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகலாம், ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ தான் எல்லாத்துக்கு பேசிட்டு போது கவனிச்சேன். ஸோ எக்கச்சக்கமான புதிய எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விட்டுருக்காங்க இந்த ஒரு அப்டேட்டில். ஸோ நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக பிகேஎக்ஸ்டி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே எமோஜி தான் இருந்துச்சு. ஸோ எமோஜியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஜி அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பட் நல்ல விஷயம் தான். பட் இன்னுமே நிறைய எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம், இன்னும் நல்ல நல்ல எமோஜிஸ் இருக்கு. ஸோ அதை விட்டுட்டு இந்த வழுக்கு மண்ட எமோஜியில் எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன் எப்படி பண்ணியிருக்கீங்க? பட் பரவாயில்ல, சில எமோஜிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. ஸோ இந்த தூங்குற எமோஜி, அப்புறம் இந்த சாப்பிட்ற எமோஜி, ஆல்ரெடி இருந்துச்சு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பபுள்ஸ் விடுற எமோஜிலாம் பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருக்குது. ஸோ ஓகே, வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் இல்லை, பட் சோகமாக இருக்கிற ஒரு எமோஜி. ஆமாங்க, அவ்வளோ இருக்கு. அப்புறம் குரங்கு கண்ணை பற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு எமோஜி. இனிமேல் எமோஜிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சரி ஓகே, பரவாயில்ல, இந்த எமோஜியோட பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டாங்க போல. சரி ஓகேங்க, இப்போதைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கல, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரேஸ் ஆச்சு ஒரு நல்லா இருக்குதா இல்லை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஒரு ரேஸ். அப்படியே அந்த, அதாவது அந்த ப்ளே கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே ஆரம்பிச்சு ஸோ நம்மளோட இந்த வேர்ல்டை ஃபுல்லாக சுற்றி மறுபடியும் அங்கே போய் எண்டாகுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரேஸ். ஸோ இப்படி இருக்கும் சொல்லி நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அப்படி நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டா? ஸோ இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டு. ஸோ அப்போ அந்த பக்கம் இருக்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லைங்க அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ வாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எடுத்துக்கலாம், அஞ்சு ஜெம்மா. சரி ஓகே, பரவாயில்ல, நம்மள ஆல்ரெடி சைக்கிள் இருக்குதே, பரவாயில்லைங்க, வாங்கிட்டேன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா. ஓகே வாங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கலாம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஏறி இருக்கார், பேபி கேமி அச்சோ போச்சு. என்னங்க இது, ஆரம்பத்திலேயே சொதப்பலாக இருக்குது. ஐயோ, சரி வாங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ரேஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபேமிலியில் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, நான் ஆரம்பித்த உடனே முடிச்சிட்டேங்க. என்ன ஒரு நேரம் இது. சரி ஓகே, பரவாயில்ல, வாங்க இப்போதைக்காச்சும் எப்படியா நம்ம வந்து ரேஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கிள் ரேஸ் போல இது. ஓகே, இதுவே ஸ்கேட் போர்டில் விட்டு நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, பரவாயில்ல, வாங்க நம்ம ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். மேலே வந்து டைம் இருந்துச்சு, பிடிக்கலான்னு பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேனே. சரி ஓகே, பரவாயில்ல, வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி போகலாம். ஏங்க, தண்ணியில் ஊற்றி விட்டுருக்காங்க, போகிற வழியில் தண்ணி ஆயில் அப்படி இப்படி சொல்லி நிறைய ஊற்றி விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் போனால் வந்து வலிக்கிட்டு கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் ஸ்லோ ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து இடிக்காமல் போயிடுறா ஜினேஷே. ஓகே, அவங்க போயிட்டாங்க. ஸோ அப்படியே வாங்க, அப்படியே வந்து வேகமாக போயிட்டு இந்த ஒரு ரேஸை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ரேஸாக விட்டுருக்காங்க நினைக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறது போயிடா ஜினேஷே, பிடிச்சிடா போச்சு. ஜஸ்ட் மிஸ் அழகாக பல்ட்டி அடிக்கிறேன், பட் பிடிக்க மாட்டேங்கிறேன். விழுந்துடாத விழுந்துடாத போச்சு. டேய், பிகேஎக்ஸ்டி மாட்டீங்களா? சைடில் ஏதாவது தடுப்பு ஏதாவது போட்டு வச்சிருக்கலாம்டா, ஏன்டா எப்படி பண்ணுறீங்க? ஐயோ, என்னங்க தோத்துட்டேன். சரி வாங்க, மறுபடியும் போய் அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா எப்படியே கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். எப்படியும் ஒரு டைம் ஆச்சு அந்த ரேஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்க. என்னங்க, நம்ம நேரம் இப்படி இருக்குது, எப்படி எப்போ ஓட்டணும்? கீழே கீழே விழுந்துடுறேன். சரி வாங்க, இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போயாச்சும் இப்படியாவது நம்ம வந்து ரேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பார்க்கல, ஓகேங்களா? ஐயோ டேய், என்னடா நீங்கள் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, அந்த ஓரத்து போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைக்கிள் முடிஞ்சு போச்சுங்க. இந்த ரேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் விடுறதே இல்லை, மறுபடியும் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு ரேஸ் முடிச்சுட்டு அடுத்த ரேஸ்க்கே வந்து தயாராக நின்ட்டாங்க போல. நம்ம இவ்வளோ லேட்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். ஓ மை காட், சரி ஓகே, பரவாயில்ல, இந்த டைம் எப்படியாவது நம்ம வந்து வின் பண்ணுறோம், ஓகேங்களா? என்னது, கேஸாக இல்லை ஆயிலான்னு தெரில. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ தான் பண்ணி விடுது. ஓகே, இப்போதைக்கு அந்த மேலே கரை பிடிச்சிரு, மேலே போக முடியல. ஏ சரி ஓகே, பரவாயில்ல, வாங்க அப்படியே பொறுமையாக போவோம். சைடில் இதுலேருந்து ஜினேஷே கொஞ்சம் பொறுமையாக போனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு ரேஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பார்க்கல, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு டைம் லாண்டா. ஸோ மூணு டைம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். ஸோ ப்ளீஸ்லாம் தள்ளி இது விட்டுறாதீங்களா? ஓகேங்க, தள்ளி விடலை, அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக வந்தாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா
இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக போக ஆரம்பிக்கல ஓகேங்களா. இருங்க, மேலே இருக்கிற டைமிங்கை பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போமா. பிடிச்சிடறா சார், பிடிச்சிட்டேங்க. வேறு மாதிரி 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஆனால் கொஞ்சம் இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ தள்ளி விட்டுட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி விட்டுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டு இங்கெல்லாம் பாருங்களேன், சைடில் நம்ம கீழே உள்ள கூட சிலிருந்து போட்டு வச்சிருக்காங்க. பட் எல்லா இடம் போட்டுருந்தா சமையாக இருக்கும். ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓகேங்களா. கீழே விழுந்துற கூட சொல்லி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கே பாருங்களேன், நம்ம ஃபேமிலி ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஓ மை காட், ஓகே இப்போதை வாங்க. இங்கே போய் நம்ம ஃபேமிலி முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி என்னை தேடி வந்துட்டு இருக்காங்க போல. ஸோ கைஸ், ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ நேரம் போராட விட்டுறாங்க இந்த ஒரு ரேஸில். ஓ மை காட், சரி ஓகே பரவாயில்ல, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம ஃபேமிலியை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. என்னடா ராசா பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏங்க, நான் 4வதா இருக்கேங்க. இங்கே பாருங்க, ஹைஃபை ஃபஸ்ட் ஆட் 28 செகண்டில் முடிச்சிட்டாங்களே இந்த ரேஸை. ஏங்க, நான் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் பக்கம் ஓடிட்டுருக்கேன். எப்படிங்க, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ சார் அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறனால இது ஒருவேளை எந்த ஒரு ட்ரிக்கும் தெரியாமல் வந்து தோத்துடுவோம் நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த டைம் எப்போயா ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓபி லெவலில் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம வந்து வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நான் வந்து கிரேசி ரனுக்கே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் புது அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்த மாதிரி தெரியல. ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம வந்து கிரேசி ரனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா வந்து போட்டு விட்ருலாம் ஓகேங்களா. அப்படி இல்லைனா இந்த வீடியோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ முடிஞ்சிடும். இன்றைக்கி புது அப்டேட்டோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ரேஸ் மட்டும் தான் வந்திருக்கு. வேறு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா விட்டுருக்கலாம். அப்படி இல்லை, அந்த பழைய ஒரு ஈவெண்ட் இருந்துச்சுல, அதாவது நம்ம ஒரு எமோஜி மேலே குதிச்சு குச்சு போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ஜீரோ கிராவிட்டி ஈவெண்ட்டில், அந்த ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தா சமயம் அந்த பெர்மனெண்ட் ஆகிருக்கலாம். அதே விளாண்டுருந்துருப்பேன் நான் பாட்டுக்கு. ஸோ அதை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பிகேஎஸ்டி காரணங்களா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் பெர்மனெண்ட் பண்ணி விட்டுருக்கா. ஸோ நல்லா இருப்பீங்க. ஸோ ஓகேங்க, வாங்கி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆரம்பிச்சு விட்டல. ஏங்க இப்போதைக்கு பாருங்களா, ஸ்பீட் ஆர்மரோட சேர்ந்த ஜீரோ கிராவிட்டி ஆர்மரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆர்மர் பார்த்தீங்கன்னா முந்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆர்மர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆர்மர் தான் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஃபஸ்ட் போயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆர்மரையும் அடிச்சிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மராக பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி ஆர்மர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. நான் பரவாயில்ல, நம்மள்ட்ட வந்து இருக்குது அந்த ஆர்மர். பட் பரவாயில்ல, நம்ம வந்து ஃப்ளையிங்லேயே பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேங்களா. ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பழகிடுச்சு ரொம்ப நாளாவே. ஜீரோ கிராவிட்டி சேம் ஃப்ளையிங் ஆர்மர் மாதிரி தான். ஸோ பார்ப்போம், நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறக்கான வாய்ப்புகளே இல்லை போல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குதிச்சு போக வேண்டியதான். ஸோ இந்த ஜீரோ கிராவிட்டி ஆர்மன் வந்து காயின்ஸ்க்கு தானே விட்டாங்க. ஸோ ஆமாம், அதனாலேயே நிறைய பேர் எடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல விஷயம் அது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிரேசி ரன் ரேஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லிஸ்ட்டில் என் பேரே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து முடிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஓகே 7வதா வந்திருக்கேன்னா. ஸோ ஓகே, நல்ல விஷயம் தான். சிசுக்காயும் அழுதுட்டு இருக்காங்க. ஓ ஏங்க, எப்பயுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தானே வருவாங்க. இந்த டைம் அயன் மேன் வந்திருக்காரா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. செம ஃபன்னாக இருக்குது இல்லை. ஸோ அவங்க தான் எப்பயுமே வந்து கிரேசனில் ஃபஸ்ட்டாக வரணும் போல. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சோன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து ப்ளே பண்ண எல்லாத்தையும் கூட்டிட்டு போகலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் வந்து ஃப்ரீ சோனுக்குள்ளே வந்து வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரீ சோனில் எப்படியாவது வின் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. என்ன கிட்டத்தட்ட 4 வாரமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சோனில் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏனே தெரில, ஜெயிக்கவே முடியல. ஸோ அதனால் எப்படியாவது இந்த வீக் நம்ம வந்து வின் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சிசுகா, ஐஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் கேல், அப்புறம் வந்து ஆஃப்டர் த கூட பேட் பாய் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இன்னொருத்தர் பேர் தான் ஆஃப்டர் த கூட என்னமோ போட்டுருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு வாங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா வின் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, மலரவன். ஓகே, அவரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லா பாயிண்ட் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்க வேண்டியது. நம்ம வந்து ப்ளூ டீமில் இருக்கிறமா. ஸோ சூப்பருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ எங்க இருக்கிற பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறேன். ஸோ இன்னும் பவர் அப்படி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எடுக்க போகிறோம் இல்லையே பார்த்தீங்கன்னா சில இருக்குது பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் அடிச்சு அப்படியே போகலாம். ஸோ ஓகே, அப்படி டக்குனு அடிச்சுடலாம். ஐயோ, இவங்க எடுத்துக்கூடாது, நம்ம போய் பவர் அப்படி. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிசுக்கு எடுக்கிறதுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போதைக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்லாம் ஓகேங்களா. ஸோ இந்த பவர் இருந்துச்சுன்னா ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாங்க. ஸோ அது வந்து டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதான் டக்குன்னு வந்து எடுத்து விட்டுட்டேன். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ள போகலாம் ஓகேங்களா. ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ள போய் நம்ம நிறைய பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏங்க ரெட் டீம் இங்கே பாருங்க, எப்படிங்க அவ்வளோ பாயிண்ட் ஏறுறாங்க டக்குன்னு. ஓ மை காட், என்னங்க என் லக்கி, இந்த என்னோட அன்லக்கி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தொடர்ந்து நினைக்கிறீங்க பாருங்க. உள்ள வர எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு பிளான் பண்ணிட்டு உள்ள வந்த ஆசை அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளானை கலைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பீடில் தோக்க தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரெட் டீம் தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1300 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இதுவே ப்ளூ டீம் வந்து 860 தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறோம். ஸோ சார் சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு ஃப்ராஸ்டி வரட்டும், அவனையாச்சும் வச்சு ட்ரை பண்ணலாம் ஓகே எங்களுக்கு எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு 100 பாயிண்ட் அதிகமாக இருந்தாலே வாய்ப்பு இல்லை.
அதில் வந்து இத்தனை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராஸ்டி வந்துட்டாப்பில் சவர் அடித்தாச்சு, நம்ம வந்து பாயிண்ட் அதிகமாக எடுக்க போகலாம். ஓகேவா தலைவரே, எனக்கு ப்ளீஸ் தலைவரே எங்களுக்கு கொஞ்சம் அதிக பாயிண்ட் வந்து அள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்க டக்கன அடிச்சு நம்மளோட ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து மாற்றி விட்டுலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட டீம் கலரும் ப்ளூவே, ஸோ அதனால் அதோட கலரையும் நம்ம வந்து ப்ளூ கலராக மாற்றி விட்டுலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்க டக்கன அடிச்சுட்டு இருக்கோம். பட் என்னதாக இருந்தாலும் பாருங்க, ரெட் டீம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபைனலாக எப்படியும் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் நாம வந்து வின் பண்ண போகிறதே கிடையாது, அதாவது நான் வந்து வின் பண்ண போகிறதே கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீஸ் பண்ணி தொடர்ந்து இருக்குது. ஓகே, இன்னொரு 40 செகண்ட் இருக்கா, சரி ஓகேங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு இன்னும் கொஞ்சம் எய்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறேன். ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் போர்டு வரும்போது காமிக்கிற ஓகேங்களா, அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா இன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு வந்துடுச்சு. ஸோ ரெண்டு டீம்லையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சிருக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெறித்தனமாக தான் அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீம்லாம் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, அடுத்த ஃப்ரீஸ் பண்ணலேயே நம்ம வந்து வின் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கியோட வீடியோ அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிக்க மாட்டேன்ருச்சு. ஸோ அடுத்த வாரமாச்சும் ஒரு மிகப்பெரிய அப்டேட் விட்டாங்க நல்லாயிருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கல ஓகேங்களா. ஸோ சம்மர் அப்டேட்டில் ஏதாவது ஓப்பியான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ வீடியோ எப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோஸோட பேசணும். சூப்பராக சந்திக்கலாம். பாய்.